ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம் நினச்சேன். பீட் வச்சு லோடிங்கு ஏற்கனவே பார்த்தது வந்து நடுவில் ஒரு ரோப் போட்டு மேலே லோட் பண்ணோம். இது வந்து உள்ளே எதுவும் பேஸ் கொடுக்க வேண்டாம், பட் அப்படி இல்லைனாலும் அது கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு பின்னல் மாதிரி ஒன்று வரும், ஒரு ஸ்டிச் வரும், அந்த மாதிரி பண்ண போகிறேன். இது நான் கற்றுக்கல, பட் ஒரு டிசைனில் பார்த்தேன், நெட்டில் வந்து ஒரு டிசைனில் இருந்துச்சு, அதை வச்சு நானாக ட்ரை பண்ணது தான் இது. ஸோ இப்போ நெக் லைனுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக் லைன் போடுற மாதிரி ரெண்டு லைன் ஜரி லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருந்து த்ரெட் வெளியே எடுத்துட்டு க்ராஸாக கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு, பீட்ஸ் வந்து ரொம்ப சின்ன பீட்ஸ், ஆன்டிக் கலரில் சீனி பாசி தான், பட் 00 சைஸ் மாதிரி, 00 விட கொஞ்சம் பெருசு, ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். சாதாரணமாக லோட் ஃபிளாட் லோட் பண்ணுற மாதிரி 6 பீட்ஸ் இப்போ போட்டு க்ராஸாக போட்டிருக்கேன். போட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துக்கு த்ரெட்டை வந்து இங்கே கொண்டு போகணும். இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ வந்து 7 பீட்ஸ் ஒரு 8 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு லைன் பீட் போட்டிருக்கோம், இது மேலே தான் இப்போ நம்ம இன்னொரு லைன் போட போகிறோம். ஸோ ஓவர்லாப் ஆகும்போது கொஞ்சம் ரேஸ் ஆகும் இல்லையா, அதனால மொதல் போட்ட கவுண்ட்டை விட ஒரு 2 பீட்ஸ் சேர்த்து போட்டுக்கோங்க. 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான். மறுபடியும் இந்த பக்கம் க்ராஸ் போட்டுட்டு, ஸோ இப்போ ஒரு இன்டு மாதிரி வந்துருச்சு. அடுத்த ஸ்டிச் வந்து இங்கே போடணும், இந்த இடத்துல முத ஒரு லைன் போட்டோடனே அதுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் 24 சைஸ் நீடில் 23 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 14 இது போகாது. மறுபடியும் இப்போ ஒரு 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன், 6 or 7 பீட்ஸ், ரெண்டாவது எவ்வளோ போட்டோமோ அதே அளவு 7 பீட்ஸ், 8 எடுத்துக்கோங்க. 7 தான் இருந்தால் அப்படி தூக்கி வராது, சரியாக வராது. ஸோ 8 பீட்ஸ் எடுத்துருக்கோம். இங்கே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு. ஸோ இப்படி மாற்றி மாற்றி போடும்போது ஒரு பின்னல் எஃபெக்ட் கிடைக்கும். இதில் இது நார்மல் சீனி பாசியில் போட்டால் அவ்வளோ எஃபெக்டிவாக வரமாட்டேங்குது, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக வரல. ரொம்ப சின்ன சைஸ் பீட்ஸில் தான் இது அழகாக வருது இந்த ஸ்டிச். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் கொஞ்சம் இருக்கிறதே மினிமம் சைஸ் ஆஃப் சீனி பாசி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி வரணும். இந்த பீட்ஸோட கவுண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் ஒவ்வொரு லைனுக்கும் 8 பீட்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்ட லைனுக்கு மட்டும்தான் 6 பீட்ஸு, அதுக்கப்புறம் போட்ட எல்லா லைனுக்கும் 8 பீட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போனா தான் இது மாதிரி ரேஸ்டாக வரும் பார்க்குறதுக்கு.
இந்த ஸ்டிச்சுக்கும் எனக்கு ஆக்சுவலி நேம் தெரியல, இதுக்கு எதுவும் நேம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு இருக்கு யாருக்காச்சும் இந்த நேம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நான் போட்ட வரைக்கும். இந்த ஸ்டிச் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயுமே நெக் லைனுக்கு அண்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேப்ஸ்லையோ இல்லை கர்வ்ஸ்லையோ ரவுண்ட் நெக் லைன் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த பா நெக்கு அது மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பாக பண்ணும்போது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் பீடில் போட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இதவே வந்து ஸ்ப்ரிங்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன், ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கில். அது இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், நம்ம எல்லாம் சேர்ந்தே ட்ரை பண்ணுவோம். இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பின்னல் மாதிரி வருது. இந்த பக்கம் ஒண்ணு ஒண்ணு, இதுக்குள்ள இன்னொன்னு வருது. இது மேல இப்படி ஓவர்லாப்பும் ஆகுது, பின்னல் மாதிரியும் இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருந்தது. அந்த மாதிரி இது அவுட்லைன் ஜரி போட்டது வந்து நம்ம ஒரு கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன் வரணுங்கிறதுக்காக போட்டேன். இப்ப ஜரி தெரியல ஆக்சுவலி. சோ இன்னும் ஒரு லைன் ஜரி போட்டுட்டோம்னா இன்னும் ஃபில்லிங்கா இருக்கும் இந்த ஸ்டிச் பாக்குறதுக்கு. சோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு லைன் ஜரி போட்டேன். இப்போ இந்த பீட் வச்சு நான் சொன்ன லோடிங் முடிச்சிட்டோம். இதவே வந்து நான் ஸ்ப்ரிங்கில் ட்ரை பண்ண போகிறேன். நானும் இப்போ தான் பண்ண போகிறேன். இதோட இதுக்கு வந்து பேஸ் மாதிரி ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து வெளியே தெரிய போகிறதில்ல, அதனால கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கிறேன். கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். செயின் ஸ்டிச்சோட ரைட் சைடில் ஆரம்பிச்சுட்டு லெஃப்ட் சைடில் நல்லா க்ராஸாக வச்சு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். நம்ம இந்த பீடுக்கு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சு இங்கேருந்து போட போகிறேன். இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம். ஸோ இப்போ இதில் செகண்ட் ஸ்ப்ரிங் வந்து லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் சைடில் முடியுது. இங்கே ஒரு லாக் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பின்னல் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா தான் வருது நான் நினச்ச மாதிரி. பட் இதுவும் அதே மாதிரி நெக்லைனுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், வேறு இடத்துல போட முடியுமா தெரியல. கிராஸ் மாறாமல் போட்டால் கொஞ்சம் நல்லா வருது.
ஓகே, இந்த மாதிரி பிண்டல் மாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுவும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துருச்சு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் சூப்பராக வந்துச்சு. இதுதான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இது வந்து இப்போ தான் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கு. நெக் லைனுக்கு யூஸ் பண்ணலாம், வேறு எந்த ஷேப்ஸில் யூஸ் பண்ணலாங்கிறதும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பிளாகில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இது போடலாம்னு நினச்சிருக்கேன், ட்ரேசிங் பேப்பர்ஸ் போடலாம்னு நினச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள் அதையும். இது ஒரு சின்ன மோட்டிஃப், ஒரு லீஃப் மோட்டிஃபு, ஒரு சாரியில் வந்த டிசைன் தான் இது. இது வந்து ஆனால் ஜென்ரலாக ஒரு லீஃப் மாதிரி இருக்கனாலும் எந்த சாரீக்குனாலும் எந்த பிளவுஸ்க்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னு ஐடியா சொல்கிறேன். லைக் இந்த திலகமில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி ஒரு லைன் பீடு, இல்லைனா ஒரு லைன் ஸ்டோன் அப்புறம் ஒரு லைன் பீட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பீடு வச்சு லோடிங் பண்ணுறது அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், இல்லைனா த்ரெட் வச்சு லோடிங் பண்ணலாம். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி மோட்டிவ்ஸ், ஒரு ரெண்டு மூணு மோட்டிவ்ஸ் போடுறேன் நான் இன்றைக்கி பிளாகில், அதுவும் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு லீஃப் மோட்டிஃப், நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது, இதெல்லாம் பிளவுஸஸ்க்கு யூஸ் பண்ணது. ஸோ இதை அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக இன்னும் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அதுவும் போடுறேன். இது வந்து ஒரு ஸ்லீவுக்கு நான் யூஸ் பண்ணது. மேங்கோ ஷேப்ஸும் கொஞ்சம் கொடியும் வருது, அதில் கொஞ்சம் லீஃப் வருது. இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நடுவில் ஒரு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு பீட் ஸ்டோன் செயின் அண்ட் பீடு இந்த ஷேப்புக்கு வர அளவுக்கு அதவே ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த கொடியில் ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த லீஃபில் வந்து நம்ம இந்த லீஃப் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு லீஃப் போடுவோம்ல, அது பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரிங் யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த சக்ரி சொல்லுவேன்ல அந்த ரிங் யூஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு பீட் வச்சுருந்தேன். ஸோ நடுவில் பெரிய பீட், கோல்டு பீட் வச்சுட்டு சுற்றி சக்கரி வச்சுட்டு அந்த சக்கரியில் ஸ்டோன் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து த்ரெட் அண்ட் பீடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டோன் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இது ஒரு ஸ்லீவுக்கு வரைஞ்சது. ஸோ இந்த எல்லா டிசைன்ஸும் இன்றைக்கி பிளாகில் போடுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது போக இந்த டிசைன்ஸ், இந்த இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த லோடிங் ஸ்டிச் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நானும் இதை அடுத்து ஏதாவது பிளவுஸில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.